இந்த வீடியோவில் நம்ம ரவுட்டிங் கான்செப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்னாலஜியை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் உடனே உங்களோட இமெயிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஈச் ஒன் டீச் ஒன் டாட் ஆன்லைன் அப்படின்றது வெப்சைட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயிலையும் உங்களோட நேமையும் சப்மிட் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற உங்களோட டவுட்டை உடனே உடனே எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈச் ஒன் டீச் ஒன் ஃபார் டெக் அப்படின்ற அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் வந்து இந்த யூசர் லிங்கை கிளிக் பண்ணாலோ இல்லை அட்ரஸ் பாரில் ஸ்லாஷ் யூசர் அப்படின்னு போட்டாலோ இந்த இடத்துல யூசர் பேஜ் வந்து லோட் ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம யூசர் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ டெர்மினல் மூலமா யூசர் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். என்ஜி ஜி ஃபார் ஜென்ரேட் சி ஃபார் காம்பனண்ட் யூசர் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணோன்னா யூசர் காம்பனண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஆப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே யூசர் அப்படின்ற இந்த காம்பனண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த யூசர் காம்பனண்ட்டோட ஹெச்டிஎம்எல்ல நான் சில ஹெச்டிஎம்எல் கோடை பேஸ்ட் பண்ணுறேன். எந்த யூஆரில் போட்டால் எந்த காம்பனண்ட் லோட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆங்குலர் 2 அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணோம். அதுக்கு நான் ஆப் டாட் ரவுட் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து நான் ஆப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப் டாட் ரவுட்ஸ் டாட் டிஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலில் தான் ஓவராலாக எந்தெந்த யூஆரில் போட்டால் என்னென்ன காம்பனண்ட் லோட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறோம். ஆங்குலர் சிஎல்ஏ வச்சு ஆங்குலர் 2 இன்ஸ்டால் பண்ணும்போதே பேக்கேஜ் டாட் ஜேசனில் ஆங்குலர் ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூலை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்குலர் சிஎல்ஐ நமக்காக இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஆங்குலர் ரவுட் அப்படிங்கிற இந்த மாடியூலை வச்சு தான் நம்ம ரவுட்டிங் கான்செப்ட் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம ரவுட்டிங் கான்செப்டை பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த ரவுட்டர் அப்படின்ற இந்த மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் அட் angular slash router அதுக்குள்ளே routes அப்படின்ற அந்த கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் ஆப் ரவுட் அப்படிங்கிற அந்த வேரியபிள், இந்த வேரியபிளோட டைப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ண அந்த ரவுட்ஸோட டைப்பாக இருக்கணும். இந்த ரவுட்ஸ் அப்படிங்கிறதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஒரு அரே. ஓகே, ஸோ இப்போது இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை நம்ம இந்த ஃபைல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் இன்னொரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த அரேக்குள்ளே நம்ம மல்டிப்புள் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்டில் முக்கியமாக ரெண்டு கீ வேல்யூ பேர் இருக்கும். ஒன்று வந்து பாத், அதாவது எந்த பாத்தை நம்ம யூசர் மேலே என்டர் பண்ணால் என்ன காம்பனண்ட் லோட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ்போர்ட் காம்பனண்ட், டேஷ்போர்ட் காம்பனண்ட் அப்படின்னு லோட் ஆகணும். இப்போ இந்த டேஷ்போர்ட் காம்பனண்ட் அப்படிங்கிறது இங்கே எரர் ஆகுது. ஏன் எரர் ஆகுது அப்படின்னா இந்த ஃபைலில் நம்ம டேஷ்போர்ட் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணல. ஸோ அதை இம்போர்ட் பண்ணால் இந்த எரர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ மேலே நான் அதை இம்போர்ட் பண்ணுறேன். டேஷ்போர்ட் காம்பனண்ட் அப்படின்ற இந்த கிளாஸை டேஷ்போர்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே டேஷ்போர்ட் டாட் காம்பனண்ட் அப்படின்ற அந்த ஃபைல்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதை இம்போர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த எரர் போயிடுச்சு. இப்போது அடுத்த ஆப்ஜெக்டில் திருப்பி பாத், பாத் வந்து யூசர் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா காம்பனண்ட்டில் யூசர் காம்பனண்ட் லோட் ஆகணும். இப்போ திருப்பி இந்த யூசர் காம்பனண்ட்டுன்றது எரர் காட்டுது. நான் மேலே போய் இம்போர்ட் யூசர் காம்பனண்ட் ஃப்ரம் யூசர் ஃபோல்டர்லேருந்து யூசர் டாட் காம்பனண்ட் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணேன்னா இந்த யூசர் காம்பனண்ட்டுது எரர் காட்டாது. இப்போது எதுவுமே இல்லைனா டேஷ்போர்ட் காம்பனண்ட் லோட் ஆகணும். யூசர்னு போட்டால் யூசர் காம்பனண்ட் லோட் ஆகணும். இப்போ நம்ம ஆப் டாட் ரவுட்ஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு. ஆனால் இப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணோன்னா ஆப் டாட் மாடியூலுக்குள்ளே ரவுட்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணி இந்த ஆப் டாட் ரவுட்ஸை அதில் கான்ஃபிகரேஷனாக பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே ரெண்டு ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நாம் க்ரியேட் பண்ணி வச்ச ஆப் டாட் ரவுட் டாட் டிஎஸ் அப்படின்ற அந்த ஃபைல், அடுத்து ரவுட்டர் மாடியூல். ஆங்குலர் ரவுட்டர் அப்படின்ற இந்த மாடியூல்லேருந்து ரவுட்டர் மாடியூல் அப்படின்ற இந்த கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ஃபைலையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண இந்த மாடியூலை வந்து இம்போர்ட்ஸ் அப்படின்ற அரேயில் பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல கமா போட்டு ரவுட்டர் மாடியூல் டாட் ஃபார் ரூட் அப்படின்னு போட்டு அந்த ஃபார் ரூட் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்கு நாம் க்ரியேட் பண்ண ஆப் ரவுட் அப்படிங்கிற அந்த அரேவை பாஸ் பண்ணணும். இப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஆங்குலர் ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆகும்போது ரவுட்டர் மாடியூல் அப்படிங்கிற இந்த மாடியூல் இனிஷியேட் ஆகி அந்த மாடியூலுக்கு நாம் க்ரியேட் பண்ண அந்த அரே பாஸ் ஆகும்.
நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த சைட் பாரும் இந்த டாப் பாரும் எந்த பேஜுக்கு போனாலும் ஸ்டாட்டிக்காக அப்படியே ஃபிக்ஸாகி நிற்கும். வெறும் இந்த டேஷ்போர்டுன்ற இந்த காம்பனண்ட் மட்டும்தான் யூஆர்லுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த டாப் பாருக்கு கீழே இருக்கிற இந்த டேஷ்போர்ட் காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுட்டர் அவுட்லெட் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ரவுட்டர் அவுட்லெட் அப்படிங்கிறது நம்ம ஆங்குலர் ரவுட்டரை இம்போர்ட் பண்ணதுனால வர ஒரு டைரக்டரி. இது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதாவது யூசர் எந்த யூஆர்லுக்கு வராங்களோ அதனுடைய காம்பனண்ட்டை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கும். இப்போ யூசர் வேறு ஒரு யூஆர்லுக்கு போனாங்க அப்படின்னா, அந்த இந்த காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு யூசர் எந்த யூஆர்லுக்கு போனாங்களோ அந்த காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே லோட் பண்ணும். இப்படி டைனமிக்காக மேலே வர யூஆர்லுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பேஜ் தான், யூசரோட யூஆர்லுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு யூசருக்கு நிறைய பேஜ் இருக்கிற மாதிரியும் நம்ம வேறு வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரியும் தோணும். ஆனால் டெக்னிக்கலாக டெவலப்பருக்கு மட்டும்தான் தெரியும், இதுக்கு பின்னாடி நிறைய பேஜ்லாம் கிடையாது, இருக்கிறது ஒரே பேஜ் தான், டைனமிக்காக கண்டென்ட் மட்டும் மாறுது அப்படின்னு. இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ எந்த யூஆர்லுமே போடாத போது டேஷ்போர்ட் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட் லோட் ஆகுது. யூஆரில் யூசர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா யூசருக்கான அந்த காம்பனண்ட் லோட் ஆகும். இப்போது அட்ரஸ் பாரில் யூஆரில் போட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதில் யூசர் இந்த மெனுவை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நார்மல் ஹெச்ரஃப் டேக் ஒன்று இருக்குது, இதை எடுத்துகிட்டு நான் ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவை இன்க்ளூட் பண்ணுறேன். ரவுட்டர் லிங்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணமோ அதனுடைய பாத், அதை நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா அது அந்த காம்பனண்ட்டை லோட் பண்ணும். இங்கே ரவுட்டர் லிங்க் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் யூசர் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுடைய ஆப் ரவுட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த ஸ்லாஷ் யூசர் அப்படிங்கிற இந்த பாத்துக்கு என்ன காம்பனண்ட் இருக்கோ அந்த காம்பனண்ட்டை லோட் பண்ணும். இப்போ இதனுடைய அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ நான் டேஷ்போர்ட் பேஜில் இருக்கேன். டேஷ்போர்ட் பேஜ்லேருந்து யூசர் பேஜுக்கு போனோன்னா யூசர் காம்பனண்ட் லோட் ஆகும். யூசர் பேஜ்லேருந்து இந்த டேஷ்போர்ட் மெனுவை கிளிக் பண்ணால் டேஷ்போர்ட் காம்பனண்ட் லோட் ஆகும். ஸோ இவங்க யூசர் கிளிக் பண்ண அதுக்கேற்ற மாதிரி யூஆர்லும் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. இந்த மாதிரி நிறைய ஆங்கிலர் டூ வீடியோஸை பார்க்குறதுக்கும் டெக்னாலஜி நியூஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.